நதிநீர் இணைப்புக்காகவும் ஒரு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்திய சாம்ராஜ்யங்கள்ல வேற எந்த சாம்ராஜ்யத்துக்கும் இல்லாத ஒரு நெடும் வரலாறு பாண்டியர்களுக்கு இருக்கு. எதனால பாண்டியர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னா, இந்த நதி நீர் இணைப்பு அப்படிங்கறத செயல்படுத்திய பாண்டிய மன்னன் 1100 வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்காரு. 1100 வருடங்களுக்கு முன்னாடி நதிநீர் இணைப்பை செயல்படுத்தி பஞ்சத்தை ஒழித்து நாட்டை செழிப்படைய செஞ்சிருக்காங்க பாண்டியர்கள். ஏறத்தாழ 1100 வருடங்களுக்கு முன்னாடி 9ஆம் நூற்றாண்டிலேயே நதிநீர் இணைப்பை செயல்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலேயே முதல் நதிநீர் இணைப்பாக இருக்கக்கூடும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த நதிநீர் இணைப்பு ஏன் நடந்துச்சு, எதுக்காக செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறதுக்கு காரணங்களும் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோட தெற்குல உருவாகுது பரளை ஆறு. இதனுடைய மற்றொரு பகுதியிலிருந்து உருவாகுது பழையாறு. பரளையாறை விட சின்னது. கோடை காலங்கள்ல பழையாற்றுல நீர் வரத்து குறைந்து போகும் நிலை உண்டாகி நாஞ்சில் நாட்டு மக்கள் பஞ்சத்துல அடிபட்டு போனாங்க. இதே சமயத்துல பரளையாறு வற்றாத நதியா வருடம் முழுக்க ஓடி நதிநீர் கடல்ல கலந்து வீணாகிட்டு இருந்தது. நாஞ்சில் நாட்டு மக்கள் பழையாறு பஞ்சம் மற்றும் பரளையாறு நீர் வீணாவத பாண்டிய மன்னனான 2ஆம் ராஜசிம்மன் கிட்ட சொன்னாங்க. இந்த 2 ஆறுகளை இணைத்தா நாஞ்சில் நாட்டுல பஞ்சம் தீரும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சாங்க. மக்களோட கோரிக்கையை ஏற்ற பாண்டிய மன்னன் பழையாற்றுக்கு நடுவுல 20 அடி உயரத்துல அணை கட்டினாரு. அது பெரும் பாறைகளை குடைந்து 2 மைல் தூரத்துக்கு கால்வாயம் அமைக்கப்பட்டது. இதனால பரளையாற்று நீர் பழையாற்றுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த 2 நதிநீர் இணைப்புக்கு பிறகுதான் நாஞ்சில் நாடு செழிக்க தொடங்குச்சு. விவசாயமும் மேலோங்குச்சு, மக்கள் நல்வாழ்வு பெற்றாங்க. இது பற்றி குறிப்புகள் திருவிதாங்கூர்ல ஆவணங்கள்ல இருக்கு. இந்த திட்டத்தை பார்த்து ஆங்கிலேயர்கள் பாண்டிய மன்னனை பாராட்டியிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. பின் வந்த பாண்டிய மன்னர்கள் பழையாற்றுல 13 தடுப்பணைகளை கட்டினாங்க. இந்த தடுப்பணைகள் பெரும் பாறைகள் கொண்டு வந்து இணைக்கப்பட்டு இணைப்பு பகுதியில ஈயத்தை ஊற்றி வலிமைப்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1100 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு நதிநீர் இணைப்பு சம்பவம் நடந்திருக்கு.